வணக்கம். இப்போ நம்ம வந்து ஆயில், உள்ள இருக்கிற ஆயில் நம்ம எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்றத ஒரு தகவலை நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம எல்லா கிளச்சிலாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியில் வந்து ஏற்கனவே கிளச்சி பிரிச்சு அப்புறம் வந்து கிளச்சி பெல்லு எப்படி அடிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஏர் அடிக்கும் போது ஆயில் வெளியே வரும், நம்ம மூஞ்சில் தெரிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று அழகாக உள்ள கீழே இந்த மாதிரி அடியில் கப்பு ஒன்று வச்சுங்க. வச்சுக்கிட்டு அடிக்கூடாது. அந்த ஆயில் அதை பர்டிகுலராக வரும்போது எனக்கு இந்த மாதிரி இதுவாகும். ஸோ இது வந்து ஏர் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம இது மாதிரி ஏர்லாம் பிடிக்கிறது, ஏன்னா இது ஆயில் மிக்சிங் ஆகி வராது. ஸோ ஏர் மட்டும் வரும். ஸோ ஏர் மட்டும் தண்ணி அதில் ஃபில்டர் ஆகிட்டு ஏர் மட்டும் அதில் ரிலீஸ் ஆகி வெளியே வரும். இப்போது இந்த மாதிரி அழகாக அனுப்பிடுறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிளச்சில் வந்து ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஏர் பிடிக்கும் போது அது வெளியே வந்துருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ், இந்த புஷ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போரில் வரும். நம்ம போர் மாட்டும் போது அந்த இடத்துல வரக்கூடிய புஷ் இது. ஸோ இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கு. இது ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியை வந்து வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துருக்கும் போது இது இது மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த வழியாக வந்து நமக்கு புஷ் வந்து வெளியே நிற்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புஷ் வந்து இந்த வழியாக வெளியே நிற்கிறது. ஏன்னா இது இப்போ இந்த மாதிரி இது உள்ளே போய் ஒரு கியர் பாக்ஸில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதுதான் ஒரு நம்ம ஆயில் சுத்தமாக ட்ரை பண்ணி வைப்போம்னா இந்த ஏர் புட்டி எடுக்கும்போது நமக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 100 ஆயில் இதில் இருக்கும். நம்ம உள்ள சுத்தமாக நம்ம என்னதான் வெளிக்கட்டினாலும் இதில் வந்து ஒரு 100 ஆயில் 150 ஆயில் இதில் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதில் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு லிட்டரு 200 ml இதில் ஆயில் ஊற்றணும். இப்போ வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்போ வந்து கிளச்சி அசம்பிளி பண்ண போகிறேன். அதை ஒரு ஒரு தகவலாக எப்படி கிளச்சி எப்படி வேலை செய்யணும், எப்படி கிளச் பிளேட் மாற்றணும், உங்களுக்கு கிளச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே வாங்கிட்டு அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த கிளச் பிளேட் எப்படி மாற்றன்றத உங்களை தகவலை நான் காட்டுறேன். இதுதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிளச் பிளேட் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஸ்டீல் பிளேட்டோ இதை மாற்றி போட்டிங்கன்னா கிளச்சி வேலை செய்யாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதை வந்து ரொம்ப கவனகரமாக இருந்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா என்னுடைய வீடியோ பார்த்து நான் எப்படி மாற்றணும் அதேமாதிரி மாற்றிடுங்க. ஸோ இந்த புஷ் வந்து கஸ்டமருக்கு நான் இதை தகவலாக வச்சுருவேன். நன்றி. யூனிகார்ன் வந்து கீர் லிவர் வந்து மாற்றோம். ஸோ நாவமாக இந்த வாசர் உள்ள இருக்கணும். இந்த ஸ்ப்ரிங்கெலாம் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இதை இப்படி ஷேக் பண்ணி பாருங்க. அதாவது இப்படி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா டென்ஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த கார்னர், அதாவது இந்த இந்த கார்னர் இந்த கார்னர் வந்து தேஞ்சி போயிருந்துன்னா கட்டாயமாக கீரில் ஒரு மாற்றிடணும், இல்லை கீர் சிம்பாகும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கி அப்படி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து அழகாக இது உள்ளே போய் இந்த காலியில் உட்கார, இந்த காலியில் கரெக்டாக வச்சு
அழகா உள்ள அழுத்தினீங்கன்னா ஈஸியா போயிடும். இப்போ உக்காந்துச்சு, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த புஷு, இந்த புஷு வந்து இது உள்ள போடணும். போட்டு இந்த பெல்லு, இந்த பெல்லில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, நான் ஏற்கனவே இந்த கிளட்சி பெல்லு அடிச்சு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த இடத்துல பர்டிகுலர் சென்ட்ரலாக இந்த பஞ்சு உட்காரும். ஸோ நான் அதை காட்டல, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் யூனிகார்ன் பிடிக்கும்போது பெல்லு அடிக்கும்போது காட்டுறேன் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம அடிக்கும்போது கரெக்டாக சீட்டிங் ஆகிடும் எல்லாமே. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சில் வந்து இந்த சென்ட்ரலாக அடிக்கணும், அப்போ தான் அது உள்ளே இந்த காடி உள்ளே வந்து கரெக்டாக இந்த பஞ்சு உட்காரும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போது இது உள்ளே அழகாக உள்ளே போட்டுங்க, இதை லைட்டாக வெளியே இழுத்த மாதிரி அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே பெல்லு உள்ளே போயிடும். இப்போ அடுத்தது வாஷர், ஒரு வாஷர் உள்ளே போட்டுருங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கிளட்ச், நம்ம வந்து இப்போ இந்த பெல்லை கையில் வச்சுருக்கோம். கையில் வச்சுருக்கும் போது முதல்ல கார்பிளேட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் பிளேட், இந்த மட்டமாக இருக்கிறத வந்து உள்ளே போட்டுருங்க. மட்டமாக இருக்கிறத வந்து, அதாவது எப்படின்னா இப்போ இந்த பல்லு பல்லாக இருக்குது, நான் கார்பிளேட் போட்டேன், இந்த மட்டமாக இருக்கிறத வந்து உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு அடுத்தது ஒரு கார்பிளேட்டு, அதுக்கு அடுத்தது திருப்பியும் இந்த மோடாக இருக்கிறத வந்து உள்ளே போயிடணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மோடு வந்து உள்ளே போயிடணும், மட்டமாக இருக்கிறது வெளியே வரணும். அதே மாதிரி திருப்பியும் கார்பிளேட்டு, திருப்பியும் இந்த மோடாகிற பகுதி வந்து மேலே வரணும், திருப்பியும் கார்பிளேட்டு உள்ளே போகணும், திருப்பியும் இந்த மோடாகிற பகுதி வந்து இந்த மோடாகிற பகுதி வந்து உள்ளே போயிடணும், திருப்பியும் இந்த கார்பிளேட்டு திருப்பியும் இப்படி வரணும். இந்த அதுக்கு அடுத்தது இந்த இந்த பிளேட்டு கரெக்டாக உள்ளே உட்கார வச்சு ஷீட் பண்ணிங்கன்னா சீட்டிங் ஆகிடும். ஏன்னா இதுதான் நம்ம யூனிகார்னில் கிளச்சி மாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் இதை போடணும், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். திருப்பி உங்களுக்கு தெரியலன்னா திருப்பி நான் காட்டுற பாருங்க. இப்போ இந்த பெல்லு இருக்கு, இந்த பெல்லு வந்து இது மட்டமா இருக்கு, இந்த மட்டமா இருக்கிற இடத்துல இந்த ஸ்டீல் இந்த கார்பிளேட் போடுறோம். அப்போ மட்டமா உள்ள உட்காந்துச்சு. இப்போ இந்த இதை வந்து அடுத்தது இந்த மோடாகிற பகுதி வந்து மேலே வரணும், அதுக்கு அடுத்தது இந்த கார்பிளேட்டு திருப்பி மேலே வரும், அதுக்கு அடுத்தது இந்த மோடாக இருக்கிறது வந்து உள்ளே போகணும், அதுக்கு அடுத்தது இந்த கார்பிளேட், அதுக்கு அடுத்தது இந்த மட்டமாக இருக்கும், இது மட்டமாக இருக்குது மேலே வரணும், அதுக்கு அடுத்தது ஒரு கார்பிளேட், அதுக்கு அடுத்தது இந்த மோடாக இருக்கிறது வந்து உள்ளே போகணும். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கார்பிளேட். இதுதான் நம்ம யூனிகார்னில் மாட்டக்கூடிய கிளட்சி வந்து ஒரு கரெக்டான பொசிஷனு. ஸோ இந்த பிளேட்டை வந்து நம்ம மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்குது, ஸோ இங்கே ஒரு மார்க் இருக்குது, இதோ ஒரு மார்க் இருக்குது, மோடாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக நேராக வச்சு செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். இந்த வாஷர், அடுத்தது இந்த பெல்லு அழகாக உள்ளே வச்சு நம்ம செட் பண்ணுவோன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். இது இப்போ அழகாக உள்ள சீட்டிங் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு பிளைட்டு, ஒரு பிளைட்டு மட்டும் எடுத்து இந்த பக்கம் வச்சுருங்க, அழகாக உள்ளே போயிடுச்சு. இப்போது நம்ம வந்து இதை டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வாசர் அழகாக இதில் வரும். இந்த இந்த பெரிய நெட்டு இதில் வரும் உங்களுக்கு.
அடுத்தது பத்தொம்பது பிட்டு, இதை வச்சு டார்க் நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அருமையா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் மிஷின்ல டைட் வைக்கிறது அவ்வளவுதான், அந்த டைட் கிளியரா தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி டைட் பண்ணனா அவ்வளவுதான், இருந்தாலும் உங்களுக்கு அந்த சவுண்டை காட்டுற மாதிரி அவ்வளவுதான். அந்த டார்க் வச்சு நீங்க டைட் பண்ணீங்கன்னா அருமையா ஆயிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ நமக்கு வந்து இது ஃப்ரீயா இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு போல்ட்டை போட்டுங்க. போட்டு இதுதான் நமக்கு சீட்டிங் ஆயிடுச்சுன்னு கரெக்டாக நம்ம பொசிஷன், ஏன்னா அந்த மில்லிங்கில் போய் கரெக்டாக உள்ளே உக்காரும், இந்த பெல்லில் மில்லிங்கில் போய் கரெக்டாக உக்காரும். இப்போது நமக்கு சீட்டிங் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது இந்த நாலு ஸ்ப்ரிங்கி, நாலு ஸ்ப்ரிங்கி அழகாக உள்ளே போட்டுங்க. இந்த மாதிரி போட்டுங்க, இந்த நாலு ஸ்ப்ரிங்கும் கரெக்டாக உள்ளே செட் பண்ணிங்க. இந்த இது அழகாக உள்ளே உட்கார வச்சுட்டு தென்னம் போல்டு கொஞ்சம் லென்த்தாக வரும், அழகாக உள்ள அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் ஒரு போல்டு போட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த தோல் எப்படி வைக்கணும்ட்டு. இப்போ பாருங்க, ஏன்னா நான் இதை மிஷினில் டைட் பண்ணிடுவேன், இருந்தாலும் உங்களுக்கு கையில் எப்படி டைட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஏன்னா நாளும் ஈவனாக எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா உள்ள ஒரு சவுண்டு டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துடும். நீங்கள் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா அதை போய் முட்டிக்கிச்சு கிளியராக நமக்கு நல்லா தெரியும் அந்த முட்டுற சவுண்டு. நம்ம டைட் பண்ணும்போதே தெரியும் அது உள்ளே போய் முட்டிக்கிச்சு அப்படின்ற கிளியராக நமக்கு நல்லா தெரியும். சீட்டிங் ஆகலன்னா இந்த உள்ளே வந்து பெல்லில் வந்து புட்டுக்குன்னு வெளியே வந்துடும். கிளச்சி நீங்கள் விட்டிங்கன்னா வண்டி சரியா போவாது, அவ்வளவுதான். கரெக்டா முட்டிக்கிச்சு பாருங்க உள்ள போயிட்டு கிளச்சு வந்து அழகா உள்ளது. நமக்கு இந்த கிளச்சு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைட்டே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இங்க நம்ம வந்து எந்த ஒரு புல்லரும் நம்ம வைக்க தேவையில்ல. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தகவல் சொல்றேன், இந்த மாதிரி அழகாக வச்சு நம்ம டைட் பண்றோம். நான் இந்த மாதிரி தோல் தான் யூஸ் பண்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட், அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக லாக் ஆயிடுச்சு. இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம டைட்டு வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபுல்லாக அழுத்துனா ரப்பர் மாதிரி டைட் ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. நல்லா டைட்டு வச்சா ஒரு டைட் ஆகாத அளவுக்கு மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மில்லியில் வந்து அந்த பிளேட் வந்து சீட்டிங் ஆகல. இப்போ இது பழசு, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நாலு போல்ட்டு உள்ளே போய் டைட் பண்ணுறோம். இதில் வந்து என்னன்னா லைட்டாக ஏறிக்கும் மேலே, இந்த மேலே வந்து இந்த மில்லிங் வந்து சைடில் ஏறிக்கும். ஏறிக்கும் போது நமக்கு இந்த டைட்டு கரெக்டாக உள்ளே படியாது. இப்போ நமக்கு இந்த மாதிரி அழகாக சீட்டிங் ஆகிட்டு, ஸோ அந்த ஸ்ப்ரிங்கி உள்ளே போட்டுடுறோம். இந்த மாதிரி மட்டமாக இது உள்ளே போய் சீட்டிங் ஆகிடும், அதாவது இந்த மாதிரி மட்டமாக உள்ளே உக்காந்துக்கும். நம்ம டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா இப்போ
இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி நம்ம அழகாக டைப் பண்ணுறோம், இப்போது நமக்கு இது நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு ரிலீஸ் ஆகுது உள்ள கிளச்சு. நம்ம கிளச்சியை விட்டோம்னா லாக் ஆகிக்கும், அதாவது ஸ்பிரிங்கில் உள்ள தள்ளும் போது ஸ்டீல் பிளேட்டு கார் பிளேட்டு வந்து உள்ளே லாக் ஆகிடும். இதுதான் இது. இது சரியாக சீட்டிங் ஆகலன்னா தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேலை செய்யாது, வண்டி கிளச்சி விட்டா ஓடிக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த மாதிரி உள்ள இந்த பெல்லில் வந்து கரெக்டாக இது இது சீட்டிங் ஆகிடும். இதுதான் இது. இது கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, சீட்டிங் ஆகலை அப்படின்னா இந்த பெல்லு வந்து துண்டாக உள்ளே உடஞ்சிரும், துண்டாக உடஞ்சிரும். அப்புறம் இதை மட்டும் நீங்கள் தனியாக மாற்றுற மாதிரி வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். கிளச்சியில் நம்ம இப்படி தான் அதை ரெடி பண்ணணும். அடுத்தது இந்த பேரிங், இந்த பேரிங் பொறுத்தவரைலாம் மாற்றிருங்க. கிளச்சி ஒரு வாட்டி வேலை செய்யும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளே இருக்கும், இப்படி ஆடும், உட உடனே இது ஆடும். ஸோ இருந்தாலும் இந்த பேரிங்கை மாற்றிடணும். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு. இப்போது நம்ம இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம், இது எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வீல் அப்படி மாட்டிடுங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி பிளேட் வரும், இந்த பிளேட்டை வந்து அழகாக உள்ளே செட் பண்ணிங்கன்னா உள்ள அழகாக போயிடும். இதுதான் இது. அடுத்தது இந்த பெல்லு, இந்த இது வந்து உள்ளே இந்த மாதிரி அழகாக லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதில் தான் ரொம்ப நம்ம கோட்டை விட்டுடுவோம். இது உள்ளே வந்து அழுக்கு நிறைய இருக்கும், அதாவது எவ்வளோ இருக்கு பாருங்கள் அழுக்கு. இதுதான் இப்போ நான் காட்டுற பாருங்கள். இதை வந்து சிசுறு, இதில் தான் அந்த அழுக்கு வந்து தங்கும். இதை இந்த பேக்கிங்கை மாற்றலை அப்படின்னா உள்ள இருக்கிற கிளச்சி எல்லாமே டோட்டல் காலி, போர் காலி, எல்லாமே காலி. உங்களுக்கு இதில் இதுதான் ரொம்ப முக்கியமாக க்ளீன் பண்ணி போடணும். ஏன்னா இதுதான் இந்த சிசுறு, இது உள்ளே இருக்கும். இந்த லாக்கை கைட்டணும், இந்த லாக்கை கைட்டி எடுத்துட்டு இதை தனியாக க்ளீன் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற மண் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடிக்கு கிளச்சி ப்ராப்ளம் உங்களுக்கு வர்ற காரணம் இதுதான். ஸோ இப்போ வந்து இந்த பேக்கிங் எப்படி சுரன்றது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஸ்குரூ போட்டுட்டேன், இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு திருப்பி எடுத்துங்க, எடுத்துக்கின்னு அதே கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதே மாதிரி இந்த சைடு அழகாக எடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் கையில் வச்சு குத்துனீங்கன்னா கை பீசிடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த பேக்கிங் சுரன்றது இதுதான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. ஏன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி யூனிகார்னில் வந்து இந்த பேக்கிங் கட்டாயமாக மாற்றி ஆகணும், இதை க்ளீன் பண்ணி ஆகணும். இதுதான் ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இதை அப்படியே திருப்பி போட்டுக்கணும். இந்த ஸ்குருவை கைத்திடுங்க, கைத்திட்டு
ஏன்னா நமக்கு அடிக்கடிக்கு கிளச் பிளேட் போகிற காரணம், நம்ம உள்ள இன்ஜின் ப்ராப்ளம், இந்த மாதிரி வர காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் மெயின் மெயின் இவர் தான். இவர் சரியில்லைன்னா உள்ள எல்லாம் போட்டகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக டோட்டல் அறிவாகிடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பேக்கிங் அது ஈஸியாக அப்படியே சொன்னீங்களா நீங்கள். ஆனால் இந்த மாதிரி திருப்பி ஷார்ப்பாக இருக்கணும், இந்த கத்தி மூலம் மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சுரண்டதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது திருப்பி இதை கைத்தி, ஏன்னா நமக்கு ஈஸியான வசம் எதுன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் மேலே. திருப்பியும் இந்த சைட் அழகா அப்படி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாத்தை கட்டிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அழகாக போட்டு அழகாக அந்த தேங்காய் பாத்தை அழகாக வரும். நம்ம வீட்டில் என்ன தான் இது பண்ணாலும் வராது. அந்த மாதிரி இந்த திருப்பிலியில் இந்த மாதிரி அழகாக சுரண்டிங்க சுரண்டிங்கன்னு இவர் அருமையாக கழுவி ஒரு பேக்கிங் போட்டு மாட்டிங்கன்னா அருமையாக இருக்க வண்டி கிளச்சி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கிறது. இதுதான் ஒரு யூனிகார்ன் கிளச்சி மாட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெத்தடு. இப்போது நம்ம வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதை இந்த மாதிரி லாக்கை கழட்டினீங்கன்னா தனியாக வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இதை அழகாக நல்லா க்ளீன் பண்ணி போட்டு பேக்கிங் போட்டு அழகாக நல்லா டைட் பண்ணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போது நம்ம வந்து கிளச்சி எல்லாமே மாட்டிட்டோம். இந்த வீலு எல்லாமே அழகாக உள்ள மாட்டியாச்சு. இந்த மாதிரி இது சீட்டிங் ஆகணும், இது கரெக்டாக பார்த்துங்க, இது வெளியே வெளியே வரும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்தது இதில் என்னென்னா இந்த மாதிரி இந்த பெல்லு இந்த கப்பு இது உள்ள உட்காரம் உள்ள போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாசர் சின்ன வாசர், அதாவது இது பார்த்தீங்கன்னா சின்ன வாசர் வரும், இதுக்கு வந்து பெரிய வாசர் வரும் இந்த பெல்லுக்கு. இது அழகாக உள்ள இப்படி உட்கார வச்சிட்டிங்கன்னா உள்ள உட்காந்துரும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு நெட்டு வரும் காடி வச்சு அழகாக உள்ளே போட்டு டைட் பண்ணிட்டு இந்த ஸ்பெஷல் டூல்ஸு அவ்வளோதான் டைட். இப்போ வந்து டைட் ஆகிடுச்சு. இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ திருப்பி உங்களுக்கு காட்டுற மாதிரி அவ்வளோதான், அந்த இடிக்கிற சவுண்டு வந்தாலே இது வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்தது இப்போது நம்ம பேரிங்கை வந்து இந்த பேரிங்கே போடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரன்ஸ் ஓவராகிடுச்சு. கிளச்சி அழுத்தும் போது இந்த பேரிங் மட்டும் உள்ளே போய் கிளச்சி அழுத்தும், அதனால் இந்த பேரிங் மட்டும் ஒன்று மாற்றிடணும் கையோட. இந்த மாதிரி அழகாக புது பேரிங் போட்டுங்க. இப்போ அழகாக சீட்டிங் ஆயிடுச்சு. இந்த பேரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 6003 பேரிங்கு. இது பாதி தான் உள்ளே உட்காரும், அதுக்கு மேலே உட்காராது. இப்போது நம்ம இந்த நெட்டை டைட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பேக்கிங்கு மெயினாக இதில் ஒரு விஷயம் என்னன்னா இதில் தான் உங்களுக்கு இந்த அழுக்கே நிற்கும் உள்ள. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த லாக்கை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது வெளியே வந்துடும். ஸோ நல்லா அழகாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் போட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா பக்காவாகிடும். கிளச்சுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பக்காவாக இருக்கும்.
இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வாசர் உள்ள போட்டாச்சு, போட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நிதானமாக மாட்டிங்கன்னா நம்ம யூனிகார்னுக்கு வந்து கட்சி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யணும் அந்த வேலையெல்லாம். அந்த மாதிரி செஞ்சால் தான் உங்கள் வண்டி வண்டி மாதிரி இருக்கும், கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு வாட்டி நம்ம கிளச்சில் கை வைத்தோம்னா 5 வருஷத்துக்கு நம்ம கையை வைக்கக்கூடாது கிளச்சில். அந்த மாதிரி ஒன்று நம்ம நம்மளுடைய சொந்த இதை வச்சு அழகாக செய்யணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது ரொம்ப ஓவர் டைட் வைக்காதீங்க, கையில் அழகாக வச்சு பண்ணிக்கங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது எல்லாமே முடிஞ்சது, ரெண்டு பின்னு அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா கிரீஸே போடக்கூடாது, இந்த ஒரிஜினல் பேக்கிங்கில் கிரீஸே போடக்கூடாது. போட்டிங்கன்னா இது ஒரு இதில் ஹோல்ஸ் வருது, இதில் அடிச்சிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இது. இந்த மாதிரி சிரஞ்சி, ஸோ நம்ம ஊசி போடுறது இது, நம்ம உடம்புல போடுற ஊசி இது. ஸோ இந்த மாதிரி அழகாக உள்ள சொல்லிருக்கீங்க. இந்த ஹோல்ஸு இங்கே இந்த ஹோல்ஸ் வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிடணும். அப்படியே லைட்டாக ஆயில் ப்ரெஸ் பண்ணுங்கள், உள்ளே லைட்டாக போவோம், பொறுமையாக தான் போவோம். ஏன்னா இது ஆயில் திக்கு, அந்த அளவுக்கு போகாது. நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது, கிளியராக இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு உள்ளே வந்து நம்ம போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த ஹோல்ஸில் பிளாக் இல்லாமல் இருக்கும். அந்த கேஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அழகாக உள்ளே போயிடுறது, இந்த ஹோல்ஸை வந்து நாவமாக க்ளீன் பண்ணணும். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதில் எந்த விதமான ஆயிலோ எதுவுமே தடவக்கூடாது, கிரீஸும் தடவக்கூடாது. அப்படியே ஃபேக்ட்ரியில் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து கேஸை மாட்டணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கிளச்சி அழுத்தக்கூடிய இது வந்து கிளச்சி இப்படி உள்ள அழுத்தம், அதுதான் இந்த பின்னு. ஸோ இதை வந்து அப்படி மாட்டினா அதாவது இப்படி வச்சு அப்படி மாட்டினா லாக் ஆகிடும். மெயினாக இதில் வந்து எங்கெங்கே க்ளீன் பண்ணணும்னா இந்த ஹோல்ஸில் நல்லா க்ளீன் பண்ணணும், இந்த ஹோல்ஸில் நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே பர்டிகுலராக இங்கே வர ஹோல்ஸு, இந்த 1, 2, 3 ஹோல்ஸை வந்து நல்லா வாட்டர் வாஷில் அடிச்சுட்டு நல்லா ஏர் பிடிக்கணும். அதுக்கப்புறம் பெட்ரோலில் உள்ள நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த ஆயில் சீல் வந்து கழிச்சிடுங்க. இந்த ஆயில் சீல் மாட்டாதீங்க, ஏன்னா பர்டிகுலராக இடத்துல தண்ணி நிற்கும். ஆயில் சீலை எடுத்துகிட்டு நம்ம புது ஆயில் சீல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளச்சி கேஸ் வந்து மாட்ட போகிறோம். நம்ம கேஸ் மாட்டியாச்சு. இதில் பர்டிகுலராக என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த இடத்துல ஒரு பின்னு வருது. இந்த இடத்துல நம்ம ஆயில் ஊற்ற இடத்துல வந்து ஒரு டவுல் பின்னு வருது, அது வந்து மேலே துருப்புச்சா மாதிரி இருக்குது. அதனால் வந்து கேஸ் வந்து நமக்கு டைட்டாக போகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு திரும்பியும் நல்லா அழகாக எம்எஸ் சீட்டில் ஃப்ரீ பண்ணி தீக்கி மாட்டினீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அழகாக சீட்டிங் ஆகிடும். இதுதான் நமக்கு கிளச்சிக்கு அழகாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நம்ம கிளச்சி கேஸ் மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது ஆயில் சீலு, ஆயிலு, இந்த ஸ்க்ரூவு, கிளச்சி ஒயரை மாட்டணும்னா கிளச்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல்.
இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து புட்ரஸ் நம்ம மாற்ற போகிறோம். புட்ரஸ் எப்படி மாட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி அழகாக எடுத்துங்க. இந்த சைலன்சர் லூஸாக தான் இருக்குது. ஸோ இப்படி உள்ளே விட்டு அப்படி உள்ளே தள்ளிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். இதுதான் நம்ம புட்ரஸ் மாட்டக்கூடியது ஈஸியான ஒரு தகவல். அதுக்கப்புறம் இந்த 4 போல்டு, அதாவது 12 சைஸ் போல்டு, இதை ஈஸியாக அழகாக இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். இதுதான் நமக்கு புட்ரஸ் மாட்டக்கூடிய ஒரு ஈஸியான தகவல். அதே மாதிரி இந்த இடத்துல சைலன்சர் போல்ட் வந்து பெரிய லெந்த் போல்ட் வரும், 14 சைஸ் இது. முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த போல்ட் அப்படி மாட்டிடுங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு திக்கு வாசல் வரும். அடுத்தது இந்த நெட்டு, இதெல்லாம் நாவமா டைட் வச்சிடணும். இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த ஆயில் சீலு, ஆயில் கேப்பு, இன்ஜின் ஆயில், இது இதுக்கு இந்த வேலை வரலாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஹெட்டில் வந்து டேபிட் நாய்ஸ் வருது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றத இது ஒரு தகவலை காட்டுறேன். அதே மாதிரி இந்த கிளட்ச் ஒயர் எப்படி மாட்டணுன்றத அது ஒரு தகவலை காட்டுறேன். இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வண்டிக்கு நம்ம எல்லாம் கிளட்ச்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிக்கர் ஆயில் சீல். ஆயில் சீல் அடிக்கிறதுக்கு வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றத ஒரு தகவலை காட்டுறேன். இந்த மாதிரி பைப் அழகாக இருக்கணும், உள்ள மட்டமாக உள்ளே அடிச்சோம்னா ஈஸியாக ஆயில் சீல் உள்ளே போயிடும். இதுதான் இந்த பைப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கணும். கிரைண்டிங் மிஷின் இருந்ததுன்னா லைட்டாக பாலிஷ் பண்ணிட்டு நம்ம அடிச்சோம்னா ஈஸியாக ஆயில் சீல் உள்ளே போயிடும். இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது கீர் ஆயில் சீல் அடிக்கிறதுக்கு ஒரு புல்லரு, இதே மாதிரி பைப்பு கீர் ஆயில் அடிச்சுது. ஸோ இது வந்து என்கிட்ட வந்து 30 வருஷமாக இருக்குது. நான் ஆர்எக்ஸ் சென்டர்லேருந்து வச்சுருக்கிறது, யமா கம்பெனியில் எனக்கு கொடுத்தது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கீர் அடிச்சிலும் அந்த சைடு இப்படி தான் நான் அடிச்சிடுவேன் நான்.